Honorable Speaker, I would like to raise a privilege. Karunakala, anamashya president me khali nasthi karan netu. Ubutumata avasthava dunna nati prasnayak metana haduwa karunakala ubutuma idirita karagena yanna. Honorable speaker, can you hari bohom stuti bohom karunakala oy dekama nathara karanda karunakala oy dekama nathara karanda. Honorable Speaker, I would like to raise a privilege issue in this House. Oh. Under the Parliament Powers and Privilege Act, sir, can you... Sir, I can't hear anything. Karunakala obuthumana dennama indaganda. Indaganda. Sabhave gauruwe rakagena. Oya Nimallan sabanthuma obuthuma karunakala indaganda. Karunakala indaganda. Obutuma Karunakala indaganda me Shanakiyan rasaputuma banthuma idire geniyanna sir. Under the Parliament Powers and Tamil Desiya Kootavim Paralamandra uripinar Rasamanikyam Shanakiyan avargal kadandha oru Paralamandra amaivin podu Mattakalappu mavatta makkal edhunokkum pokkuvarathu pirachinai ondru thodarbaga Paralamandrathil eduthurappadhukku munaindha podu aalungatchi uripinargalal kurippaga amaichar Ali Sapri mattum Manusa Nanayakara pondravargalal Shanakiyan avargal uriyatta vidadhu thadukkappattu kondirundhanai kaanakoodiyadhaga irundhathu. அதனையும் மீறி சாணக்கியன் அவர்கள் உரையாற்றும் போது இந்த இரு அமைச்சர்களும் பாராளுமன்றத்தில் பாவிக்கக்கூடாத வார்த்தை பிரயோகங்களை பாவித்து சாணக்கியன் அவர்களை நிந்தித்ததனை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக Ali Sapri அவர்கள் சாணக்கியனை பார்த்து ஒரு பிரிவினைவாதி என அழைத்திருந்ததனையும் அதே நேரம் மனுஷ நாணயக்கார் அவர்களும் சாணக்கியனை பார்த்து ஒரு இனவாதி என வர்ணித்ததோடு மட்டும் நின்றுவிடாது சாணக்கியனை ஒரு புலி எனவும் வர்ணித்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்பட முடியாத வார்த்தை பிரயோகங்களாக இருக்கிற அதே நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி இருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களின் சிறப்புரிமையை மீறும் செயலாக அமைந்திருந்தது. அந்த விடயத்தினை எடுத்துரைக்கும் வகையில் நேற்றைய நாளில் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது திரு ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் நேற்றைய நாளில் ஒரு சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றினை பாராளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றியிருந்தார். அவர் தன்னுடைய உரையில் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வகையில் அமைச்சர் மனுஷ நாணயக்காரை என்னை பார்த்து புலி என்று கூறியிருந்தார். இவ்வாறான அரசியல் எம்மிடம் காணப்படக்கூடாது. நாம் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும். அமைச்சரவை அமைச்சர்கள் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை இந்த உயரிய சபையில் பயன்படுத்துவது வருத்தத்துக்குரியது. இவ்விடயம் தொடர்பாகவும் பாராளுமன்ற தத்துவங்கள் சிறப்புரிமைகள் சட்டத்தின் கீழ் நான் சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றினை எழுப்ப வேண்டியுள்ளது. மேலும் வெளிவிவகார அமைச்சர் Ali Sapri, நான் இந்த பாராளுமன்றத்தில் இலங்கை தொடர்பிலேயே பேசுகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டமும் இலங்கையில் ஒரு பகுதியாகும். அத்துடன் நான் ஒரு பிரிவினைவாதி என்று என்னை குறிப்பிட்டார்கள். இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்றத்துக்கு பொருத்தமானது இல்லை என்றே நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். வெளிவிவகார அமைச்சர் என்னை இங்கு தேவையற்ற விதத்தில் விமர்சித்துள்ளார். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவன். எனினும் வெளிவிவகார அமைச்சர் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஆவார். எனது மக்கள் சார்பாக அவர்களது பிரச்சினைகளை பாராளுமன்றத்தில் எழுப்புவதற்கான கடப்பாடும் பொறுப்பும் எனக்கு காணப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட நபரை திருப்திப்படுத்துவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கலாம். நான் எனது சார்பாக பொறுப்பான அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பிலேயே நான் இந்த பாராளுமன்றத்தில் அந்த விடயங்களை சுட்டிக்காட்ட முனைந்தபோது அந்த கேள்வியை கேட்பதற்கு எனக்கு நேர அனுமதி மறுக்கப்பட்டது. அன்றைய தினம் அந்த விடயத்துக்குரிய அமைச்சரும் இங்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. எனவே அதற்காக அவர்கள் பதில் கூறவில்லை. எனினும் நான் அந்த வினாவை எழுப்பிய போதும் எனக்கான நேரத்தினை கோரிய போதும் அமைச்சர் மனுஷ நாணயக்காரை என்னை புலி என்றும் இனவாதி என்றும் குறிப்பிட்டார். மனுஷ நாணயக்கார இவ்வாறு குறிப்பிட்டதை நினைத்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பொறுப்பான அமைச்சர்கள் என்ற விதத்தில் இவ்வாறு நடந்து கொள்வது வேதனைக்குரியதாகும் என தனது சிறப்புரிமை பிரச்சினையினை எழுப்பி சாணக்கியன் அவர்கள் நேற்றைய நாளில் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்ததனை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மீண்டும் இதுபோன்று இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம்.